வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூஸ் டாப் ஃபைவ். இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவ் வீடியோல கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன்ல நிகழ்ந்த முக்கியமான ஐந்து மரணங்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த மரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்கள், எதிர்பாராத நேரத்துல நிகழ்ந்த மரணங்கள். சோ இந்த மரணங்கள்னால நமக்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸோ வந்து வரும். சோ அப்படியான மரணங்கள் குறித்த ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அஞ்சாவது பாத்தீங்கன்னா கடம்பூர் சம்புவரையர் மகளான மணிமேகலையின் மரணம். மணிமேகலைக்கு வந்து வந்தியத்தேவர் மேல ஒரு தலை காதல். ஆனா காலங்களும் காட்சிகளும் மாறும்போது ஒரு தடவை மணிமேகலைய மதுராந்தக தேவருக்கு மனம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதற்கு பிற்பாடு இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு வந்து மனம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்றாங்க. இப்படி எல்லா குழப்பங்களும் நடந்துட்டு இருக்கும் போது மணிமேகலைக்கு எப்பவுமே மனசுல வந்தியத்தேவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு காதல் இருந்துகிட்டே இருக்கு. சோ அந்த காதல்னாலதான் ஆதித்த கரிகாலர் வந்து கடம்பூர் மாளிகையில வந்து பாண்டிய ஆபத்து உதவிகளால கொலை செய்யப்படும் போது அந்த பழி வந்து வந்தியத்தேவர் மேல விழுந்துடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே வந்து அந்த கொலை பழியை ஏத்துக்கிட்டு சித்த பிரமை பிடிச்சவங்களா ஆயிடுறாங்க. அதற்கப்புறம் அந்த சித்த பிரமையில இருந்து தெளிஞ்சு ஒரு நான்கு நாட்கள் அடர்ந்த வனத்துக்குள்ளார போய் அங்க பசி பட்னியால ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அதற்கப்புறம் கடைசியா வந்தியத்தேவரை ஒரு தடவை கடைசியா பாத்துக்கிட்டு தன்னுடைய உயிரை வந்து இழந்துடுறாங்க. ரொம்ப ஒரு மென்மையான, ஒரு வெகுளித்தனமான, ரொம்ப ஒரு இன்னசென்டான கேரக்டரா தான் நம்ம வந்து மணிமேகலை வந்து பார்க்க முடியும். நாலாவது முக்கியமான ஒரு மரணம் யாரு அப்படின்னா ஊமை ராணியான மந்தாகினி தேவியின் மரணம். இளம் பிராயத்துல சுந்தர சோழருக்கு வந்து வாய் பேச முடியாத, காது கேட்காத வலைஞ்சர் மகளான மந்தாகினி தேவி மேல ஒரு காதல் வருது. ஆனா விதி வசத்தால ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிடுறாங்க. சுந்தர சோழர் வந்து தஞ்சை அரியணையில ஏறிடுறாரு. அதற்கப்புறமா மந்தாகினி தேவிய தஞ்சைக்கு கூட்டிட்டு வர சொல்லி ஆட்கள் அனுப்புறாங்க. ஆனா அவங்க ஒரு துக்கமான செய்தியை கொண்டு வர்றாங்க. அது என்னன்னா மந்தாகினி தேவி வந்து கோடிக்கரையில உள்ள ஒரு கலங்கரை விளக்கத்துக்கு மேல இருந்து கடல்ல குதிச்சு தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தி வருது. சோ இந்த காட்சியை நினைச்சு 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 சுந்தர சோழர் வந்து ராத்திரியில தூக்கங்கள்ல ரொம்பவே இழந்து தவிக்கிறாரு. தன்னுடைய மரண படுக்கையில இருக்கும்போது சுந்தர சோழர் வந்து இந்த விஷயத்த தன்னுடைய மகளான குந்தவை கிட்ட வந்து சொல்றாரு. குந்தவை அத சோழ முதல் மந்திரியான பிரம்மராயர் கிட்ட வந்து சொல்றாங்க. பிரம்மராயரும் தான் செஞ்ச அந்த ஒரு தவறுனால எவ்வளவு தூரம் அரசர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய ஆட்களும் உடனடியா மந்தாகினி தேவிய தேடக்கூடிய ஒரு வேலையில இறங்கி ஊமை ராணிய கண்டுபிடிச்சிடுறாங்க. அரண்மனைக்கு ஊமை ராணிய கண்டுபிடிச்சு கொண்டு வந்த அந்த ராத்திரி ரொம்ப ஒரு கொலைகார ராத்திரியா வந்து மாறுது. அரசரை கொலை செய்யறதுக்காக தஞ்சை அரண்மனையில ஒளிஞ்சிருந்த பாண்டிய ஆபத்துதவி ஒருத்தன் எரிஞ்ச வேல் வந்து குறி தவறி அரசர் முன்னாடி நின்றிருந்த மந்தாகினி மேல பாஞ்சிருது. சோ அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கும். அதாவது மூணு வருஷமா நடக்கவே முடியாத சுந்தர சோழர் வந்து படுக்கையில இருந்து எந்திரிச்சு வந்து மந்தாகினியுடைய அந்த உடலை வந்து தாங்குறாரு. அதற்கப்புறமா தான் லைட்ஸ் எல்லாமே வந்து போயிருது. அதுக்கப்புறம் உடனடியா விளக்க கொண்டு வந்து பாக்குறாங்க. அந்த பாண்டிய ஆபத்துதவி என்ன பண்ணிருக்கானா, சோ அவன் எரிஞ்ச வேல் மிஸ் ஆன உடனே ஒரு கத்தியை எடுத்து அந்த இருட்டுக்குள்ளால அரசர் படுத்திருந்த அந்த ஒரு அந்த டைரக்ஷன் நோக்கி எரிஞ்சிருக்கான். கத்தி வந்து நேரா அரசர் படுத்திருந்த அந்த தலையணையில குத்திட்டு நின்று. சோ இதனாலே மந்தாகினி தேவி வந்து அரசர் சுந்தர சோழரை மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. மூணாவது நம்ம லிஸ்ட்ல சோழ நாட்டுடைய தனாதிகாரியா இருந்த பெரிய பழுவேட்டரையருடைய மரணம். ஆதித்த கரிகாலருடைய கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை கூட்டம் வந்து நடக்குது. அதுல எல்லாருடைய பழியுமே வந்து வந்தியத்தேவர் மேலதான் வந்து விழுது. அப்போ பெரிய பழுவேட்டரையர் இருந்து அவர் வந்து தனக்கு நடந்தது தாம் கேட்டது எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. அந்த சதி திட்டம் எப்படி வந்து நந்தினி வந்து தன்னை ஏமாற்றி அந்த சதி திட்டத்துக்கு தன்னை ஒரு பலிகடாவை யூஸ் பண்ணிக்கிட்டா, அது எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. ரொம்ப உருக்கமா, நான் தான் வந்து இந்த கத்தியை எரிஞ்சு ஆதித்த கரிகால நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கத்தியை எடுத்து தன்னுடைய மார்பில் அவரே வந்து குத்திக்கிறாரு. சோ அதோட அந்த சபை வந்து கலையுது. அன்னைக்கு ராத்திரி வந்து பெரிய பழுவேட்டரையர் வந்து மரணத்தோட போராடிட்டு இருக்காரு. அப்போ ஆழ்வார்க்கடியான் வந்து வர்றாரு. அவர்கிட்ட, நான் வந்து ஆதித்த கரிகாலரை கொல்லலப்பா, நான் கத்திய எரியறதுக்கு முன்னாடியே இளவரசர் வந்து விழுந்துட்டாரு. ஆனாலும் நான் ஏன் கொலை பழியை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா உன்னுடைய சிநேகிதனான வந்தியத்தேவருக்காக. ஏன்னா வந்தியத்தேவரும் இளவரசி குந்தவையும் இப்ப வந்து லவ்வர்ஸ் ஆயிட்டாங்க. சோ அதனாலதான் நான் வந்து குற்றத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெரிய பழுவேட்டரையருக்குடைய மரணம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாவே இருக்கும். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பழுவேட்டரையர் தான் வந்து சொல்லுவாரு. இந்த மாதிரி நந்தினி வந்து வீரபாண்டியருடைய மகள், அதே மாதிரி மதுராந்தக தேவர் வந்து பாண்டியனுடைய வாரிசு தான். சோ நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்ய, சோழ சிங்காசனத்துல ஒரு பாண்டியருடைய ரத்தத்தை ஏறுறதுக்கு நான் எவ்வளவு பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லிட்டு, ஆனா கடைசியில அவருடைய மரணத்திலையும் யார் ஆதித்த கரிகாலரை கொலை செஞ்சா அப்படிங்கறத வந்து சொல்லிருக்கவே மாட்டாரு. சோ ரெண்டாவது முக்கியமான ஒரு மரணம், அதாவது இந்த மரணத்தினாலதான் நிறைய ஒரு சதி திட்டங்கள் எல்லாமே வந்து
வந்து தீட்டப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னா வீரபாண்டியருடைய மரணம். சுந்தர சோழர் அரியணை ஏறின உடனேயே வீரபாண்டியரை எதிர்த்து வந்து ஒரு பெரிய ஒரு போர் நடக்குது. அதுல வீரபாண்டியர் தோத்து குகைகள்ல ஒளிஞ்சுக்கிறார். வீரபாண்டியருக்கு உதவுனது சிங்கள மன்னர். சோ அப்போ வந்து சுந்தர சோழருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, பாண்டியர்கள் வந்து ஓயாம நம்ம மேல போரிடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சிங்களர்களுடைய ஹெல்ப் இருக்கு. சோ நம்ம நேரடியா முதல்ல சிங்கள மன்னர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொடும்பாளூர் சிறிய வேளாளன் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு படை வந்து போகுது. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த படை வந்து ஒரே நேரத்துல வந்து போய் சேர முடியல. சோ இது வந்து சோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா மாறியது. சிங்களர்களுடைய கை ஓங்கி கொடும்பாளூர் சிறிய வேளாளர் வந்து அந்த போர்ல அவர் வந்து உயிர் நீத்துறாரு. சோ இந்த செய்தி வந்து குகைகள்ல ஒளிஞ்சிருந்த வீரபாண்டியருக்கு வந்து போகுது. அவரு ரொம்ப உற்சாகமாகி மறுபடியும் பெரிய ஒரு படையை திரட்டி சோழர்களுக்கு எதிராக வந்து போரிடுறாரு. இப்போ சோழர்கள் படைக்கு வந்து தலைமை தாங்கி வர்றது யாருன்னா, சுந்தர சோழருடைய மகனான ஆதித்த கரிகாலன். இந்த போர்லயும் சோழர்களுடைய கை ஓங்கி வீரபாண்டியர் வந்து போர்க்களத்துல இருந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிடுறாரு. ஆனா இந்த தடவை எப்படியாவது விடக்கூடாது அப்படின்னு தேடிய சோழர் படை வந்து வீரபாண்டியரை நந்தினியுடைய குடில வந்து பாக்குறாங்க. அங்க போய் வீரபாண்டியருடைய தலைய ஆதித்த கரிகாலர் வந்து வெட்டி எரிஞ்சிடுறாரு. சோ இந்த கொலைக்கு பழி தீக்க தான் நந்தினி அதுக்கப்புறம் பாண்டியருடைய ஆபத்து உதவிகளான ரவிதாசன் திட்டமிட்டு பல செயல்கள் வந்து செய்யறாங்க. சோ வீரபாண்டியருடைய மரணம் இந்த கதை பில்ட் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ முதலாவது ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விடை தெரியாத ஒரு மரணம் அப்படின்னா இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய மரணம். கல்கி அவர்களுமே இந்த புத்தகத்துல எங்கேயுமே இன்னார் தான் ஆதித்த கரிகாலரை கொன்னாரு அப்படின்னு எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங்கே வந்து விட்டுருவாங்க. வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் அந்த அறையில இருந்த இன்னொரு நபர் யாருன்னா வந்தியத்தேவர். அவர் அந்த அறையில வந்து ஆதித்த கரிகாலருக்கு பாதுகாப்பா மறைஞ்சுதான் நிக்கிறாரு. அப்போ பெரிய பழுவேட்டரையர் கை வந்து அவரை நெரிச்சு மயக்கமுட வச்சு அவர் கீழே விழுந்துறாரு. சோ கதையை நம்ம வந்து வாசிக்கும் போது பெரிய பழுவேட்டரையர் தான் வந்து ஆதித்த கரிகாலரை வந்து கொலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம வந்து ஒரு முடிவுல வரலாம். ஆனா மரணிக்கும் போது அவர் என்ன ஆழ்வாருக்கு அடியான்கிட்ட, நான் வந்து கத்தி எடுத்து எரியலப்பா, அதுக்கு முன்னாடியே வந்து ஆதித்தர் வந்து விழுந்துதான் வந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு வந்து அப்போ ஆதித்த கரிகாலர் வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து வரும். நந்தினி கிட்ட ஆதித்தர் வந்து பேசும்போதும் அந்த செயலுக்காக நினைச்சு நான் வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறேன், எனக்கு எப்படி மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லியே வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு ஆதித்தர். சோ ஒருவேளை அந்த நந்தினி வந்து அந்த கத்தி கீழே போட்டப்ப ஆதித்தரை எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு விதமான கருத்துக்கள் உண்டு. ஆனா எது எப்படியோ கல்கி அவர்கள் வந்து எந்த இடத்திலையும் இன்னார்தான் ஆதித்தரை கொலை செஞ்சார் அப்படின்னு எங்கேயுமே வந்து கொடுக்கல. சோ அதுவே இன்னைக்கு வர ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமா தான் இருக்கு. சோ இதுதான் தமிழ்ல எழுதின மிகச்சிறந்த ஒரு நாவலான பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய 5 மரணங்கள். சோ நீங்க இதுவரை பொன்னியின் செல்வரை வாசிக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வாசித்து பாருங்க. நிறைய இபுக் வடிவில் ஃப்ரீ PDF வடிவில் இருக்கு. தமிழ்ல வாசிக்கப்பட வேண்டிய மிகச்சிறந்த ஒரு புத்தகம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் தான். நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.